ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் இனிய இல்லம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து நம்மளோட பூஜை அறையோட ஜாமான்ஸ்லாம் எப்படி வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம கையில் வந்து தொடாமலே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ஸ்ட்ரெயின் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். அதை வந்து நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் வாட்டர் தான். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நான் அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இதோட நான் வந்து இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி இருக்கும் வீட்டில், அந்த புளியை சின்ன சின்னதாக பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு அந்த புளியை வந்து இப்போ நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிட்டேன். புளியோட எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து நம்மளுக்கு இறங்கணும். இதோட இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியில் நான் ஒரு மூடி அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வினிகர் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான். இப்போ இந்த வினிகரும் இந்த புளியும் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு 5 மினிட்ஸுக்கு. நம்ம வந்து இப்போ புளி போட்டுட்டு கொதிக்க வச்சுருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பூஜை ஜாமான்ஸ் எல்லாத்தையும் 1 பை 1 உள்ளே வந்து அந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது உள்ளே ஜாமானை போடையில் பார்த்து போடுங்க, தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி உடன் ஸ்பூன் வச்சுட்டு அந்த ஜாமான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா டிப்பாகிற மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். கை நம்ம போட முடியாது, அதனால் இந்த மாதிரி உடன் ஸ்பூன் வச்சுட்டு உடன் கரண்டி ஏதாவது வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த ஜாமானோட எல்லா பக்கமுமே வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியில் முங்குற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி வச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்புறதுக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சு வச்சுருந்தோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டிருந்தோம் அந்த ஜாமான்லாம். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அது அந்த விளக்கு வந்து எப்படி க்ளீனாக இருக்குன்ட்டு. எடுக்கையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து எடுக்கணும். ஏதாவது இந்த மாதிரி சின்னதாக கைப்பிடி துணி மாதிரி வச்சுருப்போம், கிச்சன் டவல் மாதிரி, அது வச்சுட்டு மெதுவாக இப்படி எடுங்க. இப்போ பாருங்கள் அந்த விளக்கு வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. புதுசு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே ஷைனிங் அடிக்குது. நம்ம வந்து கையே போடவே இல்லை. கையில் வந்து நம்ம எந்த சோப்போ இல்லை அந்த பவுட்ரோ எதுவுமே போடாமல் நம்ம வந்து 10 மினிட்ஸில் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, நார்மல் வாட்டரில் வந்து டேப் வாட்டரில் கழுவி எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து புளி தண்ணிலேயும் வினிகர்லேயும் தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அது அதோட அந்த பிசு பிசுப்பு லைட்டாக இருக்கும், அந்த வினிகரோட அந்த இது இருக்கும், ஒரு மாதிரி எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சோப்புலாம் இதுக்கப்புறம் நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட்டு வந்து டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணால் போதும். பாருங்கள் எல்லா திங்ஸுமே அதே மாதிரியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டேப் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஜஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணி லைட்டாக கழுவி எடுத்துட்டால் போதும். வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. சோப்போ இல்லை பீதாம்பரி பவுடரோ எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா ஜாமானையும் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கையே யூஸ் பண்ணாமல் கையில் வந்து தொடாமலே நம்ம எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டோன்னு பாருங்கள். நான் முதல்ல விளக்கு காமிச்சிருப்பேன், அது எப்படி இருந்துச்சு. இப்போ இந்த விளக்கு வந்து புதுசு மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம வந்து ரொம்ப நேரம் விளக்கு கழுவுறதுக்காக நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும்.
இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.